ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உணவை எப்படி சாப்பிட்ணும், எந்த மாதிரி உணவை சாப்பிட்ணுங்கிறது. யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா நாம்ங்கிறது நம்ம இல்லை, நம்ம சாப்பாடுற சாப்பாடு தான். ஃபஸ்ட்டு நம்ம உணவை எப்படி உண்ணலாங்கிறத பார்க்கலாம். உணவை வந்து எப்போவுமே கவனித்து ரசித்து சாப்பிட்ணுங்க. அது வந்து நம்ம உடலுக்கு மட்டும் கிடையாது, மனதுக்கும் ஆத்மாவுக்கும் போஷாக்களிக்கக்கூடியது. உணவு உண்ணுதல் என்பது தினசரி நடக்கிற புனிதமான வேலைங்க. ஆனால் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஃபோன் பேசிகிட்டே சாப்பிடுவோம், இல்லைன்னா டிவி பார்த்துட்டு சாப்பிடுவோம், அப்படியும் இல்லைன்னா அடுத்தவங்களை பற்றி ஏதாவது பேசிகிட்டே சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 100% கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே இல்லைங்க. உணவில் வந்து நல்லா கவனம் செலுத்தி மென்று நல்லா சாப்பிட்டோன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா அது நமக்கு நிறைவாக இருக்கும். இல்லை நம்ம உணவில் கவனம் செலுத்தாமல் வேறு ஏதாவது பேசிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது கூட நமக்கு தெரியாது. இதனாலேயே நம்ம வந்து தொப்பை வர்றது, பாடி வெயிட் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல மனநிலையில் உண்ணுதல். கவலை, கோபம், பொறாமை, டென்ஷன், இந்த உணர்வுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சுங்க. சாப்பிடும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த உணர்வுகள்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியறதில்ல. இந்த உணர்வுகளோடு நம்ம சாப்பிடும்போதுங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அது விஷமாக தான் மாறிடும். நமக்கு சரியாக அது ஜீர்ணமும் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர், அசிடிட்டி போன்ற நோய்களுக்கெல்லாம் நம்ம உள்ளாகிறோம். நம்ம வந்து மனசை லேசாக வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் மட்டும் கவனம் செலுத்தி சாப்பிட்ணுங்க. நம்ம எந்த மாதிரி உணவை சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். புதுசாக சமைச்சு அதை சூட்டோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி நம்ம சமைச்சிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு நம்ம அதை எடுத்து சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாதுங்க. இப்போ நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம், அது டேஸ்ட் கொடுக்கும், ஆனால் வீட்டு சாப்பாட்டு அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட் குக் பண்ணுறவங்களோட எண்ணங்கள், உணர்வுகள் அது வந்து சாப்பிட்றவங்கள பாதிக்கும். இப்போ அவங்க வந்து நல்ல மனநிலையில் குக் பண்ணியிருந்தாங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லபடியாக போய் சேரும். நம்ம முன்னோர்கள் உண்ட உணவு பார்த்திங்கன்னா வேட்டையாடிய மாமிசங்கள், காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6000 வருஷமாக தாங்க நம்ம விவசாயம் செஞ்சு பல வகையான தானியங்களை எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி தானியங்களை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகையான தானியங்கள், அதுவே இப்போ வயசுக்கு வந்தவங்க, கர்ப்பிணி பெண்கள், பெரியோர்கள் அந்த மாதிரி அவங்கவுங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமைன்னு மாவுச்சத்து இருக்கிற பொருட்களை தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். இதனால நீரழிவு நோய்கள் தாங்க அதிகமாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் இருந்து எடுத்து தான் உணவுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 90% ஃபேக்ட்ரி மேட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மரத்துலேருந்து நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்ற மாம்பழத்தை விட பாட்டிலிருந்து கிடைக்கிற மாம்பழம் தான் பெஸ்ட்டுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா நமக்கு பரப்பப்படுது. பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உணவு நமக்கு அதிகமாக கிடைக்குதுன்னா மனித இனத்தையே அழிக்கக்கூடிய உணவுகள் தாங்க இப்போ அதிகமாக கிடைச்சிட்ருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல வந்து 300 பில்லியன் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நம்பி தாங்க இருக்குது. உணவை பற்றி திருவள்ளுவர் அழகாக ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காருங்க. மருந்தென வேணாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டுங்க. இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், சீட்ஸ், நட்ஸ், மாமிசங்களை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, மீன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்ப்போம். உணவு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.